வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேட் அண்ட் டைம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த டேபிளில் வந்து நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து டேட் வைஸாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் வந்து சேல்ஸ் டீடைல்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஐடி நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இன்டிஜர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இன்டிஜர் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட், அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதை பற்றி வேணால் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துக்கலாம், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பின்னாடி வீடியோஸில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ப்ராடக்டோட நேம் சொல்லிடலாம். ஸோ ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட்டுக்கு வந்து அதோட லென்த் வந்து வேர்க்கர், டேட்டா டைப் வந்து வேர்க்கர் 30 அப்படின்னு கொடுத்துடலாம், லென்த்து 30. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போல்லாம் எனக்கு என்ட்ரி விழுந்தது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி அப்படிங்கிற இந்த காலம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ட்ரிங்கிற காலமில் வந்து டேட்டா டைப் வந்து டேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம், ஓகேங்களா? டேட்டுன்னு கொடுத்துடலாம். இன்னும் ஒன்று, நம்ம வந்து ஐடி அப்படிங்கிறத ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து ப்ரைமரி கீயாக நம்ம அசைன் பண்ணணும். ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஐடி அப்படிங்கிற இந்த காலமும் வந்து நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு ஓகே, ஜீரோ ரோ அஃபெக்டட்னு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து டேபிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். டிஸ்கிரைப் சேல்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சேல்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு அடிச்சு பார்க்குறேன். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, ஐடி இன்டிஜர் 11, ப்ரைமரி கீ அசைன் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரா வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட், தென் இதோட டேட்டா டைப் வந்து வேர்க்கர், இதோட டேட்டா டைப் வந்து என்ன சொல்லியிருக்கோம், டேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதோட ஐடி ஜென்ரேட் ஆகும், அதை நம்ம வந்து என்ட்ரி பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி ப்ராடக்ட்டு என்ட்ரியை மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் இன்டு டேபிளோட நேம் வந்து சேல்ஸ் டீடைல்ஸ், ஓகேவா? ஸோ சேல்ஸ் டீடைல்ஸ், இதோட வேல்யூஸ், ஓகேவா? ஸோ இதோட வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலம் நம்ம சொல்லணும், ஏன்னா ஐடி நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ காலம் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த காலம் இருக்குது, கமா இன்னொரு காலம் வந்து என்ட்ரி அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. இந்த ரெண்டு காலமுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேல்யூ வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு வந்து நோக்கியா அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ என்ட்ரிக்கான டேட் வந்து இப்போ நம்ம கொடுக்குறோம் 2018. இதோட ஃபார்மெட் வந்து இயர் மந்த் டேட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ 2018ல் இப்போ வந்து 10 அக்டோபர் அப்படிங்கிறத வச்சுக்குவோம். ஸோ அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். தென் டேட் வந்து 2 அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த டேட் நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ ஒன்றோ அஃபெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம செலக்ட் கொரி யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து சேல்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம வந்து கால் பண்ணலாம், சேல்ஸ் டீடைல்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, அதாவது ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நோக்கியாங்கிறது, தென் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, அதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வேறு டேட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் இன்டு இதில் வந்து ப்ராடக்ட் அப்படி நோக்கியா அப்படிங்கிறது பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பென் அப்படிங்கிறத நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து டேட் நம்ம சொல்லிடலாம். டேட் வந்து 2000, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் டிஃப்ரெண்ட் இயர்லாம் நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். 2017 06 அப்படிங்கிற மந்தில், 08 அப்படிங்கிற டேட்டில் நம்ம வந்து பண்ணதாக இருந்ததாக இருக்கட்டும் அந்த ரெக்கார்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ணுவோம், என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இன்னொரு ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். 2016 அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ 05 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதோட டேட் வந்து 22 அப்படின்னு நான் சேன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், மூணு ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறோம். இங்கே பென் அப்படிங்கிறது பதிலாக புக்ஸ் அப்படிங்கிறது வேணால் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு குறி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ செலக்ட் குறி யூஸ் பண்ணி டேபிளை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் டேபிள். இப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து டேட்டா வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ செலக்ட் பண்ணி எடுக்கிறது வந்து எப்படின்னா, ஒன்று இயர் பை எடுக்கலாம், மந்த் பேஸ் பண்ணி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டேட் பேஸ் பண்ணி எடுக்கலாம், ஓகேவா? ஸோ இயர் பேஸ் பண்ணி எடுக்கிறது எப்படின்னா, அப்படி நம்ம பார்த்தோன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து சேல்ஸ் டீடைல்ஸ், ஓகேவா? சேல்ஸ் டீடைல்ஸ், சேல்ஸ் டீடைல்ஸ், ஓகேவா? இப்போ வந்து கண்டிஷன் சொல்ல போகிறோம். வேர் என்ட்ரி அப்படிங்கிற இந்த காலமில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ என்ட்ரியில் வந்து நான் எதை எடுக்க போகிறேன்னா, இயர் பேஸ் பண்ணி எடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ வேர் இயர் ஆஃப் என்ட்ரிங்கிற இந்த காலம் நேமை சொல்லிட வேண்டியதான், விச் இஸ் ஈக்குவல் டு
2017 அப்படி நான் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ எனக்கு வந்து 2017 இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ இப்போ வந்து இயர் பேஸ் பண்ணி இப்போ சர்ச் பண்ணி எடுக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து டேட் பேஸ் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 06 அப்படிங்கிற இந்த டேட்டு, 10ங்கிற டேட்டு, 02ங்கிற டேட்டு அண்ட் 08ங்கிற டேட்டு, 22 அப்படிங்கிற டேட்டு. ஸோ இந்த 22 அப்படிங்கிறது டேட்டு. ஸோ டேட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். ஸோ டேட் ஆஃப் சாரி டே ஆஃப் மந்த் அப்படிங்கிற மெத்தட், டே ஆஃப் மந்த் அப்படிங்கிற இந்த மெத்தட் ஓகேவா. இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டை வரும். ஸோ டே ஆஃப் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேட் என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம். என்ட்ரிங்கிற காலம் இங்கே நம்ம சொல்லணும். ஸோ என்ட்ரிங்கிற காலம் விச் இஸ் ஈக்குவல் டு அதோட டேட் வந்து 22 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 22 அப்படிங்கிற அந்த டேட்லேருந்து நமக்கு வந்து எடுத்துக்கொண்டு காமிக்கும். ஸோ இங்கே வந்து இயர் பேஸ் பண்ணுறதுக்கு இயர் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட், இங்கே வந்து டே ஆஃப் மந்த் அப்படிங்கிற மெத்தட் ஓகேவா. ஸோ டேட்டு நாங்கள் சொல்லக்கூடாது, டே ஆஃப் மந்த் அப்படிங்கிற மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டுங்கிறது டேட்டா டைப்பாக வரும். ஸோ இப்போ வந்து மந்த் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி மந்த் பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10th மந்த் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ டே ஆஃப் மந்த் அப்படிங்கிறத வந்து மந்த் ஆஃப் அப்படின்னு நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ மந்த் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மந்த் வந்து 10 அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்னாகும், அந்த அக்டோபர் மந்தில் இருக்கக்கூடிய டேட் ஒன்று அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது டேட்டா டைப்பாக டேட்டுன்னு செட் பண்ணணும். அதே மாதிரி என்ட்ரியை கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மெட்டில் அதாவது இயர் மந்த் டேட் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்த வீடியோவில் இதே டேட் எக்ஸாக்ட் டைமில் என்னென்ன விழுந்தது, ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட்ஸ் எப்படிலாம் விழுகுது அப்படிங்கிற, அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.